श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं भुङ्क्ते नैव प्रथमकवले यस्त्वया नोपभुक्ते निद्रा नैव स्पृशति सुहृदं त्वां विनायस्य नेत्रे हीनो येन त्वमसि सलिलो क्षिप्तमीनोपमानः कोऽसौ सोढुं परवरमुने राघवस्त्वद्वियोगम् ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. எறும்பியப்பா திருவடிகளே சரணம். எறும்பியப்பா திருவாய் மலர்ந்தருளியுள்ள வரவரமுனி சதகம் அனுபவித்து கொண்டே வரும். அதில் நேற்றைய தினம் 81வது ஸ்லோகம் அனுபவித்தோம். அதில் எறும்பியப்பா நமக்கு என்ன தெரிவித்தார்? தம்முடைய குலதனமாகவே இருக்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகன் மணவாள மாமுனிகளினுடைய பிரிவை தாங்க ஒண்ணாதைக்கு, ஹிருதயம் சமாதானமாகாதைக்கு எறும்பியப்பாவை நோக்கி சொன்னாராம், மணவாள மாமுனிகளினுடைய திருநாமத்தையே திருப்பி திருப்பி சங்கீர்த்தனமாக செய்து கொண்டே இரும் அப்பா அப்படின்னு எறும்பியப்பாவை பார்த்து சொன்னாராம். அதுதான் தனக்கு சமாதானம் அப்படிங்கிறதாகவும் தெரிவித்து கொண்டார் சக்கரவர்த்தி திருமகன். மிச்சபடி வேற எந்த திருவாராதனத்திலையும் தனக்கு சமாதானம் இல்லாதைக்கு இந்த மணவாள மாமுனிகளினுடைய திருநாம சங்கீர்த்தனத்திலேயே தனக்கு சமாதானம் அப்படிங்கிறதாக தெரிவித்து கொண்டார். இப்போ சக்கரவர்த்தி திருமகன் ஏன் இது போல் சொல்கிறார், அவருக்கு அப்படி என்ன பிரிவு, அப்படி என்ன துக்கம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? அதனால் எறும்பியப்பா பூர்வ அவதாரத்தில் இவர்கள் இருவரும் ராமபிரானாகவும் இளைய பெருமாளாகவும் இருந்த பொழுது எந்த அளவுக்கு பிரியாதைக்கு இருந்தார்களோ அந்த விஷயத்தை எல்லாம் இங்கே அருளி செய்கிறார். அந்த அளவுக்கு இணை பிரியாமல் இருந்தவர் லக்ஷ்மணசுவாமி. அந்த லக்ஷ்மணசுவாமி ஆதிசேஷாவதாரம், அதே ஆதிசேஷாவதாரம் தான் மணவாள மாமுனிகள், ஒரே அம்சம்தானே. அதனால லக்ஷ்மணசுவாமி தான் மணவாள மாமுனிகள், இளைய பெருமாளை பிரிந்து சக்கரவர்த்தி திருமகனால் இருக்க முடியலை. அப்போ அவர்கள் இருவருக்கும் எந்த அளவுக்கு ஒரு ஒற்றுமை, எந்த அளவுக்கு கூடவே இருந்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் தான் இவர் அருளி செய்கிறார். இதே எறும்பியப்பா ஸ்ரீசைல சஷ்டகம்னு ஒன்று அருளி செய்திருக்கார். ஸ்ரீசைலேஷதையா பாத்திரம் தீபக்தி ஆதிகுணார்ணவம் இதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் அப்படிங்கிற ஜெகத் பிரசித்தியான இந்த தனியன் அவதாரமானது இல்லையா, நம்பெருமாளே 4 வயசு பாலகனாக அவதாரம் பண்ணி வந்து சமர்ப்பிச்சுட்டு போனார் அப்படிங்கிறத ஊருக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே, ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. அது அந்த வைபவங்களை எறும்பியப்பாவே ஒரு 8 ஸ்லோகத்தில் அருளி செய்கிறார். அதில் முதல் ஸ்லோகத்திலேயே மணவாள மாமுனிகளுடைய அவதாரத்தை பற்றி கொடுக்கும் பொழுது, சேஷஸ்ரீமான் அஜனிஹி புரா சௌமியஜாமாத்ரி யோகி போகி பூதஸ்ததனு பகவான் ராகவசிய அனுஜன்மா அப்படின்னு கொடுக்குறார். ராகவன்னா யார்? சக்கரவர்த்தி திருமகன். அவருடைய அனுஜன், அனுஜன்னா யார்? தம்பி. அப்போ சக்கரவர்த்தி திருமகனுடைய தம்பியாக இருந்த இந்த லக்ஷ்மணசுவாமி தான் புரா சௌமியஜாமாத்ரி யோகி. சௌமியஜாமாத்ரி யோகினா மணவாள மாமுனிகள், அவர் லக்ஷ்மணனுடையவே அவதாரம்தான் அப்படிங்கிறது ஸ்ரீசைலே சஷ்டகத்தினுடைய முதல் ஸ்லோகத்திலேயே எறும்பியப்பா நமக்கு தெரிவித்தார். இவருக்கும் சக்கரவர்த்தி திருமகனும் ராமாயணமுமே தான் ஹிருதயம் மூச்சே. அதனால ராமாயண விஷயங்களாக சொல்லிட்டு வந்து அப்பேற்பட்ட அந்த சக்கரவர்த்தி திருமகனார் மணவாள மாமுனிகளாச்சே அப்படிங்கிறதையெல்லாம் ஒரு ஒரு ஸ்லோகத்துலேயும் சொல்லிட்டு வரப்போகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தில் சக்கரவர்த்தி திருமகனும் இளைய பெருமாளாகிற மணவாள மாமுனிகளும் எந்த அளவுக்கு நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறத கொடுக்குறார். ஸ்லோகத்திற்குள்ளே பிரவேசிக்கலாம். भुङ्क्ते नैव प्रथमकपले यस्त्वया नोपभुक्ते निद्रा नैव स्पृशति सुहृदं त्वां विनायस्य नेत्रे. இந்த ஸ்லோகமே ஒரு பெரிய சாட்சி. எறும்பியப்பாவுக்கு எந்த அளவுக்கு ஸ்ரீமத் ராமாயணம் ஹிருதயத்தில் அப்படி பதிஞ்சு போயிருக்கு அப்படிங்கிறது நன்னா அத்தாட்சியாக சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகமாகவே இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு. என்ன சொல்கிறார் இதில்? யஹா பிரதம கபலே,
எந்த சக்கரவர்த்தி திருமகனார் பிரதம கபலை அப்படின்னாக்கா சாப்பிட்றதுக்குன்னு உட்காந்துட்டு இருக்கும்பொழுது முதல் வாய் அன்னம், ஒரு கையில் எடுத்துட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த கைப்பிடி அன்னத்தை முதல் கபலமானது துவயா நோப புக்தே நா புங்தே ஏவ. துவயா அப்படின்னாக்க பொதுவாக மணவாள மாமுனிகளை பார்த்து தான் சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தை. ஆனால் பூர்வாவதாரத்தில் லக்ஷ்மண சுவாமி இல்லையா, அதை சொல்கிறார், இளைய பெருமாளாகிற தேவரீர் ஒருவேளை நோப்ப புக்தே பக்கத்தில் உக்காந்துக்கலன்னாக்கா, சக்கரவர்த்தி திருமகன் பக்கத்தில் ஒருவேளை நீர் இல்லைன்னாக்க, நா புங்தே ஏவ, அவர் அந்த முதல் கவலம் ஒரு பிடி அன்னத்தை கூட சாப்பிட மாட்டார். அன்னத்தையே சாப்பிட மாட்டார் அப்படின்னாக்கா அடுத்து உறக்கம் கூட உண்டான்னு அவருக்கு கிடையவே கிடையாது. எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன், நீர் பக்கத்தில் இல்லைன்னா ஒரு பிடி அன்னம் கூட எடுத்து சாப்பிட மாட்டாரோ அப்பேற்பட்டவர். சுஹ்ருதம் துவாம் வினா, அந்த சக்கரவர்த்தி திருமகன் கிட்ட நல்ல எண்ணத்தையே உடைய கைங்கரியத்தையே செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தேவரீரை விட்டு விட்டு, துவாம் வினா அப்பேற்பட்ட தேவரீரை விட்டுட்டு, எஸ்ய நேத்ரே நித்ரா நைவ ஸ்பிருஷதி, அந்த ராமபிரானுடைய இரண்டு திருக்கண்கள், எஸ்ய நேத்ரே ரெண்டு திருக்கண்களும் நித்ரா, நித்ரைன்னா தெரியறது இல்லையா உறக்கம், அந்த உறக்கமானது நைவ ஸ்பிருஷதி, உறக்கமானது அவருடைய கண்களை வந்து தீண்டாது அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம், லக்ஷ்மண சுவாமி பக்கத்தில் இல்லைன்னாக்கா ராமபிரான் தூங்க கூட மாட்டாராம். ஊன் உறக்கம்னு சொல்லுவோம் இல்லையா, இது ரெண்டுத்துக்குமே லக்ஷ்மண சுவாமி பக்கத்தில் இருந்தால்தான் அவருக்கு நடக்கும் அந்த விஷயங்களே. இது எறும்பியப்பா கல்பிதமாக சொல்லிவிடவில்லை, இது நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய ஹிருதயத்தில் எந்த அளவுக்கு ராமாயணம் ஊன்றி இருக்குங்கிறது இந்த ஸ்லோகத்தில் நமக்கு சாட்சியாக தெரிஞ்சுக்கலாம். ஏன் இப்படி சொல்கிறோம் அப்படின்னாக்கா, ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்திலேயே இந்த விஷயம் சொல்லப்படுறது. லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா பகிர் பிராணைவா பரஹா நச்ச தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமா மிருஷ்டம் அன்னமுபானீதம் அஷ்நாதி நஹிதம் வினா யதாஹி ஹயமாரூடோ மிருகயாம் யதி ராகவா அப்படின்னு பாலகண்டத்திலேயே வால்மீகி தெரிவிக்கிறார். அப்போ இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, நச்சத்தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படிங்கிறார். லக்ஷ்மின்னா என்ன அர்த்தம், ஸ்ரீன்னு அர்த்தம். அப்போ கைங்கரிய வரம் கைங்கரிய ஸ்ரீ பெற்று கொண்டவர் லக்ஷ்மணன், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, அப்பேற்பட்ட கைங்கரிய வர பிராப்தியை பெற்றுக்கொண்ட லக்ஷ்மண சுவாமி இளைய பெருமாள் அவர் பக்கத்தில் இல்லாதைக்கு நசதேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமா, அவர் இல்லாதைக்கு புருஷோத்தமனாக விளங்கக்கூடிய சக்கரவர்த்தி திருமகனார் உறங்கவே மாட்டார் அப்படின்னு தெரிவிக்கிறார். அது மட்டும் சொல்லலை, மிருஷ்டம் அன்னமுபானீதம் அஷ்நாதி நஹிதம் வினா அப்படிங்கிறார். மிருஷ்டம் அன்னம் ரொம்ப சுவையாகவே, எவ்வளோ சுவையான ஒரு அன்னமாகவே இருந்தாலும் தம் வினா, லக்ஷ்மண சுவாமி இல்லையானாக்க அவர் அதை சாப்பிடவே மாட்டார். இது பாலகண்டத்திலேயே அமைஞ்ச ஸ்லோகங்கள் இதெல்லாம், வால்மீகி இப்படி தெரிவிக்கிறார். அதே விஷயத்தை தான் இங்கே எறும்பியப்பா சொல்கிறார். சக்கரவர்த்தி திருமகனார் விபவ திசையில் இருந்த பொழுது தேவரீர் இளைய பெருமாளாக எழுந்தருள் இருந்தீரே சுவாமின்னு, நீர் இல்லாதைக்கு அவர் ஒரு பிடி அன்னங்கூட சாட்டது கிடையாது, நீர் அருகில் இல்லைன்னாக்கா அவர் தூங்க கூட மாட்டாரே, அப்பேற்பட்டவராயித்தே தேவரீர் அப்படின்னு சொல்கிறார் இங்கே எறும்பியப்பா. சரி அடுத்து என்ன சொல்கிறார், ஹீனோ ஏனத்வமசி சலில உத்க்ஷிப்தமே நோபமான கோசோசோடும் வரவரமுனே ராகவஸ்த்வத்வியோகம். இவரை லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு வால்மீகி சொன்னார் இல்லையா, கைங்கரிய ஸ்ரீயை பெற்று கொண்டவர், அந்த கைங்கரியம் எங்கே ரொம்ப பிரசித்தமாக வெளிப்பட்டுது அப்படின்னாக்கா, இவெல்லாம் வனவாசம் போனதுக்கப்புறமாகத்தான் அது வெளிப்பட்டுது வெளிப்படையாக. அப்போ அந்த வனவாசம் போகக்கூடிய தருணத்தில் இளைய பெருமாள் ஒரு விஷயம் சொல்கிறார், அந்த விஷயத்தை அடிவொட்டியே இந்த பின்னடி இருக்குது இந்த ஸ்லோகத்தில். இதில் என்ன சொல்கிறார், ஏன ஹீனஹாத்வம், இப்படி இந்த ராமபிரான பிரிந்த தேவரீர் சலில உத்க்ஷிப்த மீன உபமானஹா, ஒரு மத்சியத்தை ஜலத்திலிருந்து வெளியில் எடுத்துட்டோம்னாக்கா அது என்ன ஆகும், அப்படியே துடுதுடிச்சு அப்படியே போயிடும் இல்லையா, அதுதான் சலில உத்க்ஷிப்த மீன உபமானஹா, நீர்லேருந்து மேலே எடுக்கப்பட்ட மீன், அதுக்கு உபமானம் உடையவராக லக்ஷ்மண சுவாமியாக தேவரீர் இருந்தீரே சுவாமின்னு அப்படிங்கிறார். அயோத்தியா காண்டத்தில் ராமபிரானும் சீதம்மாவும் காட்டுக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டா, அப்போ லக்ஷ்மண சுவாமி கன்வின்ஸ் பண்ணின்னு இருக்கிறார், இல்லை இல்லை அடியேன்னு வரத்தான் வருவேன் அப்படின்னு.
ராமர் இல்லை இல்லை நீ இங்கே இருந்து அம்மாவையெல்லாம் பார்த்துக்கோ ராஜ்யத்தை பார்த்துக்கோ அப்படின்லாம் சொல்கிறார். பரதனுக்கு உதவியாக இரு எல்லாம் சொல்கிறார் ராமர். ஆனால் அப்போ சொல்கிறார் லக்ஷ்மணர், நச்ச சீதா துவயா ஹீனா நச்சாகம் அபி ராகவா முகூர்த்தமபி ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யாவிவ உத்ருதௌ அப்படிங்கிறார். நச்ச சீதா துவயா ஹீனா, சீதம்மாவாலையும் அண்ணா உங்களை பிரிஞ்சு இருக்கவே முடியாது. நச்சாகம் அபிராகவ, அகம்னா என்ன அடியன், அடியனாலையும் உம்மை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அண்ணா. அப்படி ஒருவேளை பிரியணும்னாக்க என்ன தெரியுமாகும், முகூர்த்தம் அபி ஜீவாவோ ஜலான் மத்ஸ்யா விவோ த்ருதௌ அப்படிங்கிறார். ஒரு முகூர்த்தம் கூட தாங்க முடியாது, முகூர்த்த நேரம் கூட தாங்க முடியாது அடியனால் ஒரு க்ஷணம் கூட. ஒருவேளை சீதம்மா மன்னியோ இல்லைன்னா அடியனோ உம்மை பிரிஞ்சோன்னாக்கா ஜலத்திலிருந்து வெளியில் எடுத்து போட்ட மத்ஸ்யம் எப்படி துடுதுடிச்சு அப்படியே போயிடுமோ அதுபோல் நாங்களும் போயிடுவோம். அதனால் என்னை ஒதுக்காதையும் அண்ணா, அண்ணா நானும் உங்கள் கூட தான் வருவேன் அப்படின்னு சொன்னாரே அன்னைக்கு அந்த லக்ஷ்மண சுவாமி. அதே விஷயத்தை தான் இங்கே எரும்பியப்பா இங்கே சொல்கிறார். சலில உத்ஷிப்த மீன உபமானஹா, எப்படி அந்த ஒரு ஜலத்திலிருந்து வெளிக்கொண்டு வந்த அந்த மீனுக்கு உபமானமாக தேவரீர் அன்றைய தினம் சொன்னீரோ, அசௌ அப்பேற்பட்ட அந்த ராமபிரான் த்வத்வியோகம் சோடும் கஹா அப்படின்னு தெரிவிக்கிறார். அசௌ இப்பேற்பட்ட இந்த ராமபிரான், இப்பேற்பட்ட இந்த சக்கரவர்த்தி திருமகனார் த்வத்வியோகம் சோடும் அப்படின்னாக்கா தேவரீருடைய பிரிவை பொறுத்துக்கிறதுக்கு யார் அவர் அப்படின்னு கேட்குறார். ஏன் அப்படி சொல்லுவானே யாருங்கிற கஹா அப்படின்னா யாருன்னு அர்த்தம், ஏன் எரும்பியப்பா அப்படி சொல்கிறார் அப்படின்னாக்க, இதே மணவாள மாமுனிகள் அந்த நாளில் லக்ஷ்மண சுவாமி தானே, அப்போ அவருடைய பிரிவை அரக்கர்கள் ராவணாதிகள் வேணா பொறுத்துப்பா, அவளுக்கு என்ன ஆக போகிறது லக்ஷ்மணன் கூட இருந்துண்டு, அதனால் அவள் வேணா பொறுத்துப்பா. இந்த காலத்தில் நவீனமாக இருக்கக்கூடிய சம்சாரிகள் அப்படிங்கிற அரக்கர்கள் மாமுனிகளை போய் சேவிச்சா என்ன சேவிக்கலன்னா என்ன அப்படின்னு கூட இருப்பா, அவளுக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் சக்கரவர்த்தி திருமகனுக்கு அப்படியா கிடையாதே, தன்னுடைய இளைய பெருமாளை பிரிந்து அவரால் இருக்கவே முடியாது இல்லையா, அதனால தான் இப்படி ஒரு வார்த்தையை போடுறார், த்வத்வியோகம் சோடும் கஹா, இதை பொறுத்து கொள்றதுக்கு அவர் யார் அவரால் முடியவே இல்லை அப்படின்னு தெரிவிக்கிறார். அப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்தாக எரும்பியப்பா தெரிவிக்கக்கூடியது, மணவாள மாமுனிகள் பூர்வாவதாரத்தில் லக்ஷ்மண சுவாமி இவா ரெண்டு பேரும் விபவ திசையில் திரேதா யுகத்தில் இருந்த விஷயங்களையெல்லாம் இங்கே சொல்கிறார். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகனார், அவருக்கு ஒருபடி அன்னம் கூட லக்ஷ்மண சுவாமி இல்லைன்னா இறங்காது, அவருக்கு அவருடைய திருக்கண்கள் நித்ரையை கொள்ளவே கொள்ளாது, பக்கத்தில் இளைய பெருமாள் இல்லைன்னாக்கா இவருக்கும் அது அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடியவர், ஜலத்திலிருந்து எடுத்து போட்ட மத்ஸ்யம் எப்படி துடிதுடிச்சு போயிடுமோ அதுபோல் ராமபிரானை பிரிந்திருந்தாக்கா அப்படியே போயிடுவேன் அப்படின்னு தன்னை சொல்லிண்டவர் இந்த லக்ஷ்மண சுவாமி. அப்பேற்பட்ட ராமபிரானுக்கு இவ்வளவு அன்பு கொட்டக்கூடிய தேவரீரை பிரிந்து எப்படி அவரால் இருக்க முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்து 83வது ஸ்லோகத்திலையும் ராமாயண விஷயமாகவே இவர் தெரிவிக்கிறார். அதனால் இதனம் அனுபவிப்போம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம்.